இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் சில குடும்பங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சுபமங்கல விஷயங்கள் எப்பயுமே தடையாக வந்துகிட்டே இருக்கும் இப்போ எப்படி தடையாக வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் நடந்தே ரொம்ப நாளாக இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு இப்போ நாங்கள்லாம் ஒரு ஹேபிட்டாக நம்ம சில பேருக்குலாம் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் சொல்கிறது உண்டு ரெகுலராக வீட்டில் பூஜை பண்ணுங்கள் சா சுவாமி கும்பிடுங்க இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செஞ்சிட்டே இருந்தீங்க அப்படின்னாலே நிறைய மாற்றங்கள் இருக்கும் இது கூட சில பேர் வீட்டில் பண்ண மாட்டாங்க இந்த சுவாமின்னு எடுத்து உக்காந்தாலே வீட்டில் சண்டை வரும் இல்லைன்னா ஏதா ஒரு விஷயங்கள் இப்போ வீட்டுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிட்டே இருப்பாங்க ரொம்ப நாளாக தடையாக இருக்கும் இல்லைன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏதோ ஒரு குழந்தை பேர் வேணுமேன்னு சொல்லி தவம் இருந்து இருப்பாங்க இப்போ இந்த மாதிரி விஷயம் தடையாகவே இருந்துட்டே இருக்கும் இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது என்னன்னா வீட்டில் ஒரு மங்களகரமான விஷயமே இல்லையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கறது உண்டு நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்லேயும் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் எளிமையான மெத்தடில் சொல்லி கொடுங்க தாந்திரிக ரீதியான கேட்டனால தான் நான் ஒரு பதிவும் அந்த மாதிரி பண்ணிட்டு வரேன் சரிங்களா இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல நான் எப்பயுமே உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது தாங்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ப வேண்டிய விஷயம் வந்து ஆதி காலத்திலேந்து நான் சொல்றது ராமாயண காலத்தில மகாபாரத காலத்துல அதுக்கு முன்னாடி காலங்கள்ல இருந்து இருக்கக்கூடிய சாஸ்திரம் வந்து உண்மையான இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நம்ம அஸ்ட்ராலஜி தான் சரிங்களா ஜோதிடம் தான் ஜோதிடம் வந்து அந்த ஜோதிடரை போய் அணுகி அவர் கற்ற ஜோதிடரான்னு பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய கடமை சரிங்களா அந்த ஜோதிடத்தை போகும்போது அவங்க உங்களை பற்றி எல்லாம் சொல்லணும் என்னென்ன நடந்துச்சு என்னென்ன நடந்துகிட்டு என்னென்ன நடக்கும் நீங்கள் போன உடனே அவர்கிட்டயே எல்லா கதையும் சொல்லி அப்புறம் ஜோதிடருக்கு வந்து கேள்வி நேரமாக மாற்றிடக்கூடாது புரியுதுங்களா அவர் சொல்லணும் நீங்கள் அந்த ஒரு தகவல் சொல்லும் போது என்னென்ன நடந்துச்சா இப்படி இப்படி நடந்துச்சான்னு கேட்டால் தான் அதுதான் உண்மையான ஜோதிடமாக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த வழிபாடுகளையும் கற்றுக்கிட்டு அந்த ஜோதிடர்கிட்ட போய் அந்த வழிபாடுகளையும் கற்றுட்டு அதோடு சேர்த்து இந்த தாந்திரிக பிரயோகத்தையும் நீங்கள் செஞ்சே வரும்பொழுது கண்டிப்பாக உறுதியாக வேலை செய்யும் சரிங்களா இது ஏன் அந்த ஜோதிடத்தையும் சொல்லிகிட்டே வரேன்னா நவகிரக அரசர்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள் அதில் வந்து எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது அப்படிங்கும் பொழுது அந்த நவகிரக அரசர்களையும் நீங்கள் பிரீத்தி பண்ணிக்கிட்டே அதை ஜோதிட ரீதியாக பார்த்தாதான் புரியும் சரிங்களா அதோட சேர்த்து உங்க வழிபாடு ஜாதகத்தில் இந்த மாதிரி தெய்வத்தை டக்குன்னு நீங்கள் வழிபட்டீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க ஆனால் ரொம்ப நாள் தெரியாமலே உட்காந்துருப்பீங்க சரிங்களா அதையும் தெரிஞ்சுக்கிட்டு வெறும் ஜோதிடம் பார்க்குறவங்கள்ட்ட போகாதீங்க அந்த வழிபாடுகளும் சொல்லித்தரக்கூடிய நாலேஜ் காலேஜ் இருக்கிற ஜோதிடர்ட்டையும் போங்க போயிட்டு அதையும் பார்த்துட்டு அதோடு சேர்த்து நீங்கள் இந்த விஷயத்தையும் நீங்கள் பண்ணிக்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் இருக்கும் என்ன இதுக்கு மூலிகை அப்படின்னு பார்த்திங்கன்னா புதினா ஏடா புதினாவை போய் மூலிகைங்கிறாரு நினைக்காதீங்க இதெல்லாம் நம்ம உணவில் நம்ம சாப்பிட்டது தான் சரிங்களா சாப்பிட்டுட்டு இருக்கிறது தான் இந்த புதினாவை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன செய்யலாம் இதெல்லாம் நீங்கள் பார்த்து முடிச்சிடுறீங்கன்னு வச்சுக்கலாம் ஜாதகம் போய் பார்த்துட்டு வந்துடுறீங்க எல்லாம் பண்ணி வச்சிட்றீங்க இப்போ அதை நீங்கள் பார்த்து வச்சுட்டு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் இந்த ஜாதகம் பார்த்துறீங்க அதுக்குள்ள வழிபாடுகளையும் சேர்த்து செஞ்சுக்கிறீங்க இந்த புதினாவை எடுத்து ஃபஸ்ட்டு சுவாமிக்கிட்ட வைங்க நிறைய புதினா எடுத்துக்கோங்க சரிங்களா இந்த புதினாவை எடுத்துட்டு வச்சுட்டு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா அதை சுவாமிக்கிட்ட வச்சுட்டு ஃபஸ்ட்டு விநாயகரோட வழிபாடை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது வந்து நம்மளுடைய இதுவரை உங்கள் குலதெய்வ வழிபாடு இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் விநாயகர் வழிபாடு பண்ணும்போது அருகம்புல் கண்டிப்பாக வெய்கள் தடைகள் விலகும் இதை நீங்கள் வச்சுட்டு இந்த விநாயகருக்கு பண்ணி முடிச்சுட்டு உங்கள் குலதெய்வ வழிபாடு இந்த குலதெய்வ வழிபாடு பண்ணும்பொழுது எப்பயுமே நான் சொல்லி கொடுக்குற மாதிரி தான் ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிகா பராக் இப்போ உங்களுக்கு வந்து காளி தான் குலதெய்வமாக இருந்தால் ஓம் காளி தேவிகாய சரிகா பராக் அப்படின்னு சொல்லி உங்கள் குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு ஏன்னா எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் உங்கள் குலதெய்வ வழிபாடு பூஜைகள் நீங்கள் பண்ணா தான் ஜெயிக்க முடியும் ஸோ குலதெய்வ வழிபாடையும் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா உங்கள் ஜாதகப்படி உள்ள இஷ்ட தெய்வ வழிபாடு ஒரு ஜோதிடருக்கு நூற்று முந்நூறு சதவீதம் தெரிஞ்சுருக்கணும் இந்த தசா நடக்குது இந்த புத்தி நடக்குது அதே மாதிரி வாழ்க்கை ஃபுல்லாக அவங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் யார் இதெல்லாம் அவங்க சொல்லி தரணும் அப்போ அந்த இதை பண்ணிவிட்டு அந்த தெய்வத்தையும் நீங்கள் வணங்கிட்டு மனசார கும்பிட்டுட்டு ஏன்னா அந்த தெய்வம் என்ன பண்ணுவோம் வந்து இஷ்ட தெய்வம் என்ன பண்ணும் உங்களுக்கு பத்து வருஷம் கழித்து கிடைக்கிற விஷயத்தை அந்த இஷ்ட தெய்வ வழிபாடு பிடிச்சேனா உங்களுக்கு அதே விஷயத்தை வந்து சுவாமியோட கருணையில் அஞ்சு வருஷத்தில் கிடச்சிரும் இதுக்காக கருமா மாறுமா கிடையாது ஏன்னா நீங்கள் வந்து நீங்கள் செய்யலை நான் சொல்கிறது புரியுதுங்களா நீங்கள் வந்து எதுவும் நீங்களாக முயற்சி எடுக்கல சுவாமிகிட்ட போய் சரணாகதி அடையிறனால சீக்கிரம் கிடச்சிரும் சரிங்களா அதே மாதிரி கெட்ட விஷயங்கள் ஒருவேளை ஜாதகத்தில் இருந்தால் வேகமாக கெட்டது நடக்கிற பதிலாக மெதுவாக நடக்கும் அதனால் நல்ல விஷயங்கள் வந்து வேகமாகவும் நடக்கும் கெட்ட விஷயங்கள் மெதுவாக நடக்கிறனால ஜெயிச்சிட்டே இருப்போம் இதுதான் உண்மை இப்போ இந்த புதினாவை புதினாவை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க அதுக்கு மஞ்சள் குங்குமம் என்னடா புதினாவுக்கு போய் மஞ்சள் குங்குமம் சொல்கிறானே நினச்சி இருக்காதீங்க எல்லோ எல்லாத்தையுமே ஒரு தெய்வீகமாக பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த தூப தீபங்கள்லாம் காட்டுங்க உங்கள் சுவாமிக்கு எல்லாத்துக்கும் தூப தீபங்கள்லாம் காட்டுங்க இதில் இருக்கக்கூடிய அந்த புதினாவை இருக்கும்போது அந்த கட்டையோடு இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இந்த புதினாலையே பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு கட்டை வேர் மாதிரி வரும் இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அந்த புதினா இதில் இருக்கிற தடவை வந்து புதுசாக வந்து அதில் வந்து நீங்கள் நான்வெஜ்ஜு யூஸ் பண்ண கத்திரிக்கோலோ கத்தியோ இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது புதுசாக கூட ஒரு கத்திரிக்கோல் மாதிரி வாங்கிட்டு சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும்னு மனசுல நினைச்சிட்டு கீழே இருக்கக்கூடிய தண்டு மாதிரி இருக்கிறத கட் பண்ணுங்க நான் சொல்றது புரியுதுங்களா கட் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கோங்க தனியா எடுத்து வச்சுட்டு இப்போ நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா மனசார திருப்பியும் வந்து சிவம் காக்கும் சிவம் இது எதுக்காக இந்த வார்த்தை சொல்லுதுன்னா மூலிகை பிரயோகங்கள் பண்ணும் பொழுது சித்தர்களோட சாபங்கள் தான் சிவம் காக்கும் சிவம் வெல்லும்னா சிவனும் பார்வதியும் சேர்ந்து உங்களை காப்பாற்றுவார்கள் அவர்களே உங்களை ஜெயிக்க வைப்பார்கள் இதுதான் அந்த மந்திரத்தோட அதோட தன்மை சரிங்களா அப்ப நீங்க மனசார நினைச்சிட்டு இதை நீங்க என்ன செய்யுங்க ஒரு மஞ்சள் கலர் துணியில பட்டு துணியிலயோ இல்லைன்னா வந்து வெந்நீர பட்டு துணியிலயோ வச்சுக்கலாம் இல்ல எனக்கு அவ்வளவு வசதி இல்லைங்கன்னா புது துணியா இருக்கணும் ஆனா எல்லாமே அழுக்கு துணியில பண்ணக்கூடாது புது துணி வெள்ள நிற துணியிலயோ இல்ல இதுல மஞ்சள் கலர் துணியிலயோ எடுத்து வச்சுட்டு ஒரு ஓரமா வச்சுட்டீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அது காயும் இதுக்கு நீங்க டெய்லி என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க தூப தீபங்கள் அந்த மூலிகை காட்டிட்டே வரணும் இப்போ நீங்க இருக்கக்கூடிய மிச்ச இலைகள் இருக்கு இல்லையா இதெல்லாம் காய வச்சிட்டிங்கன்னா அது காயும் இந்த காயும் பொழுது அதை பொடியாக்கி வையுங்க இந்த பொடியாக்கி வச்சிட்டு நீங்க எப்போ எப்போ போறீங்களோ வெளியே போறீங்களோ இப்போ நீங்க என்ன செய்யணும் இந்த மூலிகையும் கையில் வச்சுட்டு இந்த மந்திரங்கள்லாம் சொல்லுவீங்க என்ன விநாயகர் மந்திரத்தை சொல்லுவீங்க அப்போ விநாயகர் மந்திரம் உங்களுக்கு வேணும்னா ஓம் வக்கரத்துண்டாய ஹோம்ஸ்வகா இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச விநாயகர் மந்திரம் அந்த எனர்ஜி லெவல் கொடுக்கணும் அடுத்தது உங்கள் குலதெய்வத்துக்கும் நீங்கள் பண்ணணும் அதே போல உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடும் பண்ணணும் இது இல்லாமல் இதுக்கு வந்து நீங்கள் மனசார நினச்சிக்க வேண்டியது வந்து ஓம் சுபமங்கள வசிய சிவாய வசியம்

புரியுதுங்களா அப்படிங்கும்போது என்ன என்ன பேஸ் பண்ணி வர்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பத்தி நல்லா தெரியும் ரொம்ப தலைமுறை தலைமுறையாக பார்க்குறவங்களும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் தெரியும் எங்களை பற்றி சரிங்களா இதெல்லாம் ஏன் அந்த அதிரகசியமான விஷயங்களும் விஷயங்களையும் எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைனா இதெல்லாம் உயர்வான தத்துவங்கள் நம்ம ஹிந்து தர்மத்திலேயே இருக்குது வழிபாடுகளிலே நம்ம சித்த மகாபுருஷர்களும் யோகிகளும் சொல்லிட்டு போன விஷயத்தை தான் நான் சொல்கிறேன் இது விஜய் சேதுநாராயணன் சொன்னது கிடையாது இந்த விஷயங்களை நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கும் பொழுதே மாபெரும் வெற்றிகள் அடையலாம் இதை விட்டுட்டு ஜன்னலை மாற்றுறேன் அதை மாற்றுறேன் டாய்லெட்டை போய் உடைக்கிறேன் இதனால ஒருத்தர் ஜெயிச்சிருவாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கிடையவே கிடையாது அன்பர்களே பாவம் நீங்கள் எத்தனை பேர் இதனால ஏமாந்துருப்பீங்கன்றது எனக்கும் தெரியும் அதெல்லாம் ஒரு மாயை சரிங்களா ஒரு கல்லும் ஒரு ஜன்னலும் போய் ஒரு நவகிரக அரசரை போய் தடுத்து நிறுத்த முடியுமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்பாமல் ஒரு இறை வழிபாடோட இறைவனை மட்டுமே சரணாகதி அடைஞ்சு சுவாமியை மட்டுமே நம்பிக்கையோடு பண்ணிவிட்டு அதை அந்த வழிபாடுகளை மட்டுமே செஞ்சுட்டே வரும் பொழுது அதோட ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துட்டு நீங்கள் பொழுது வாழ்க்கையில் மாபெரும் வெற்றிகள் அடையலாம்ங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது ஒருவேளை உங்கள் ஜனனகால ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி வழிபாடுகள் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதக ரீதியாக தெரிஞ்சுக்கணும்னாலும் பின்னாடி உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க பெய்டு கன்சல்டேஷன்ஸ் மட்டும் தான் பண்ணுறோம் நண்பர்களே நாளைக்கு மற்றும் ஒரு தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகளோடு நான் உங்களை சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன் நன்றி வணக்கம்